வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இடி மின்னலோட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துக்கிட்டு இருக்கு. நேற்று இரவிலிருந்து இன்னும் சொல்லணும்னா நேற்று ஈவினிங்லேருந்து நிறைய இடங்களில் கனமழை பெய்துக்கிட்டு இருக்குது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு இப்போதைக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்றைக்கு பள்ளி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எண்ணம் தோன்றக்கூடிய அளவில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்துக்கிட்டு வருது. ஸோ அதனோட அடிப்படையில் தமிழக அரசு தேவைப்படக்கூடிய மாவட்டங்களில் அல்லது அந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் விடுமுறையை பொதுவாக அறிவிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை விடப்படுது, பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுதா, கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்படுதா அப்படிங்கிறத எப்பவும் போல் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நம்ம லிஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போதைக்கு இதுவரைக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய 6 மாவட்டங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மதுரை மாவட்டம், கோவை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரியில் பார்த்தீங்கன்னா 4 இடங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி இந்த இடங்களுக்கு வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனோட இப்போ கூடுதலாக திருப்பூர் மாவட்டமும் மழையின் காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. கூடுதலாக ஏதாவது மாவட்டங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு வருவோம். அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.